ட்ரோன் கேமரா வந்து பார்த்துருக்கோம். இப்போதான் முதல் தரம் வந்து ட்ரோன்ல வெங்கட பிரதேசங்களில் வந்து இந்த கிருமி நாசினி தூவலுக்கான ட்ரோன் வந்து பார்க்குறோம். விவசாயத்தில் வந்து ஒரு புரட்சி ஏற்படுத்தணுன்றதுக்காக இப்போ நாங்கள் வந்து செய்கிறோம் மருந்து அடிக்கிறது வேலை ஆக்களை தேடி தெரியணும். அந்த பிரச்சனை இல்லாமல் இன்றைக்கு வந்து நாங்கள் நவீன முறையில் ட்ரோன் மூலம் அடிக்க வலிக்கிறோம். இப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் இப்போ கிருமிநாசினி மட்டும்தான் அடிக்க வலிக்கிறோம். ட்ரோனில் வந்து கேமராவில் வந்து வீடியோக்கள் அப்படியெல்லாம் எடுத்து கொண்டு வந்தவங்க விவசாயத்துக்கு வந்து பயன்படுத்துகிறோம்னு சொன்னால் இதுதான் வந்து முதல் தடவையாக ஸ்ரீலங்காவில் வந்து விவசாய ட்ரோன்கள் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம். என்ன மாதிரி எவ்வளோ காணி இருக்குது, என்னென்ன பாதையில் போய் வரணும், கத்திங்கெல்லாம் போட்டு பிக்கெல்லாம் பார்க் பண்ணி விட்டோம்னா இந்த மாதிரி தான் இதில் அடித்தோன்னு வச்சுக்கலாம். இது வந்து இதில் ஒரு டேங்க் 20 லிட்டர் டேங்க்கு 100 மில்லிகள் அடிக்கலாம். இது வந்து நீங்கள் ஒரு 10 ஏக்கர் கையால் அடிக்கணும்னா 4-5 ஆட்கூலி தேவைப்படும். அதே மாதிரி இது வந்து 3 ஏக்கர் வயலன்னு சொன்னால் அப்படியே நாங்கள் 20 நிமிஷத்தில் அடிச்சுட்டு வெளியேறிடுவோம். எங்களோட பாரம்பரியம் அதுதான் திரவமாக இருந்தால் வடிகட்டிட்டு அதை பார்க்கணும். அதுவும் வடமாகாணத்தில் கிளிநொச்சிக்கும் அதே மாதிரி அடுத்தது வந்து யாழ்ப்பாணத்தில் நடக்கும்போது கிளிநொச்சி மாவட்டத்தில் இதுதான் முதல் தடவை வணக்கம் இன்ப தமிழ் மக்களே. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்றால் ஒரு 10 ஏக்கர் வயல் அது நடுவில் தான் நிற்கிறேன். இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான காணொலிக்காக இங்கே வந்திருக்கிறேன். எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி யூனியன் குளம் நெச்சிகை பிரதேசம் ஒரு வயல் குளம் வந்து நிற்கிறேன். எதுக்காக இங்கே வந்தனான்னு பார்த்தீங்கன்றால் இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் இங்கே நடக்க போகுது. அதுவும் இலங்கையில் இப்போ புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு பெரிய தொழில்நுட்பம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் மூலம் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எங்களோட பம்புகள் வந்து இருக்குது கையில் வந்து கைப்பம்னு சொல்லுவோம். அதை வந்து நாங்கள் பசலை அடிக்கவோ அல்லது கிருமிநாசினிகள் வந்து தெளிக்கவோ கலைநாசினிகள் தெளிக்கவோ வந்து பயன்படுத்துவோம். இதால் வந்து பார்த்தீங்கன்னா ஆள்செலவு நேரச்செலவு எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது. அதை விட பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் சில தெரியாமல் அதாவது சரியான ஆளணித்துவம் இல்லாட்டி அந்த கலையை வந்து கட்டுப்படுத்துறது கஷ்டம். இப்போ நாங்கள் சரியாக வந்து அந்த ஃபுல் கலை அதாவது ஒரு வரப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரப்புக்கு வந்து ஃபுல் அடிக்க போகிறோம்னால் இது சரியாக அடிக்கப்படலாட்டி மூளைக்கு மூளை சரியாக வந்து அடிப்படலாட்டி இங்கே வந்து கலை கட்டுப்படுத்தப்படாது. ஆக இப்போ வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட்டிவ் அதாவது மாற்றுடா வந்து என்ன நடக்க போகுதுனால் இன்றைக்கு எங்களோட அக்ரிகல்ச்சர் அதாவது விவசாயத்தினைக்குள்ள தம்பிமார் ரைட்டு இந்த தம்பிமாரை வந்து நான் இப்போ அறிமுகப்படுத்துவோம். இந்த தம்பிமாரால் வந்து என்ன நடக்க போகுதுன்னா அவங்க வந்து யாருண்டா ட்ரோன் ஃபைலட்ஸ். ஸோ விவசாய தினக்கிழத்துண்ட இந்த எங்களோட பறக்கும் கருவி அதாவது ட்ரோன் இந்த ட்ரோன்ட ஃபைலட் தான் வந்து இன்றைக்கு வந்து என்ன செய்யப்படுறாங்கன்னா இந்த இன்றைக்கு ஆரம்ப அதாவது முதல் முதலாக ஏற்கனவே வந்து மன்னாரில் வந்து இந்த பசலை தெளிக்கும் முதலாக இது கிருமிநாசினி வந்து தெளிக்கிறாங்க இன்றைக்கு அதாவது புல்லை கட்டுப்படுத்துறதுக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி வந்து இது உழவடித்து 3-4 நாள் விதைச்சு 3-4 நாள் இன்றைக்கு வந்து இந்த புல்லை கட்டுப்படுத்துறதுக்கான கிருமிநாசினி வந்து தெளிக்கப்படுது. ஸோ அதுதான் வந்து இப்போ வந்து நடந்து கொண்டிருக்குது. அதுக்காக தான் வந்திருக்கோம். இந்த ட்ரோன் எப்படி வந்து செயற்படுத்தப்படுது அதுவும் வடமாகாணத்தில் கிளிநொச்சிக்கும் அதே மாதிரி அடுத்தது வந்து யாழ்ப்பாணத்தில் நடக்கும் போது கிளிநொச்சி மாவட்டத்தில் இதுதான் முதல் தடவை அண்ட் மன்னாரில் ஏற்கனவே வந்து நடந்துட்டுது. எப்படி எப்படியெல்லாம் வந்து இந்த தொழில்நுட்பம் வேலை செய்ய போகுது என்னெல்லாம் நடக்குது யாரெல்லாம் இருக்கிறாங்க எல்லாத்தையும் வந்து பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரோன் வந்து ஃப்ளை பண்ண தொடங்கிட்டு பறக்க வந்து தொடங்கிட்டுது. ஸோ எங்களோட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் பைலட் வந்து இணைஞ்சிருக்கிற கிளிநொச்சியில் நாங்கள் நிற்கிறோம். சுஜித்தனன் சொல்லுங்க. சுஜித்தனன், இது வந்து இலங்கையில் ஃபர்ஸ்ட் டைம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நாங்கள் அடிக்கிற ட்ரோனுக்கு வந்து MG1S என்று சொல்லுவோம். இந்த ட்ரோன் 10 லிட்டர் டேங்க். இது வந்து நாங்கள் ஒரு கலவையில் 1.5 ஏக்கர் அடிக்கக்கூடிய சிஸ்டம் இந்த இதில் இருக்குது. நல்ல ஒரு சிஸ்டம் இலங்கையில் ஃபர்ஸ்ட் டைம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறியா நிறைய விவசாயிகளுக்கு தெரியாது. இப்போ தான் நாங்கள் இதை அறிமுகப்படுத்தி கொண்டு வாரம். இன்றைக்கு வந்து ஜூனியர் குளத்தில் வந்து 10 ஏக்கர் வயல் ஒன்று நாங்கள் எடுத்திருந்தாங்க. இது வந்து விதைச்சு இப்போ 3 நாள் நாங்கள் பெற்ற மற்றது கோல் இந்த 2 மருந்தையும் கலந்து அடிக்கிறோம். விவசாயிகளுக்கு நல்ல வரவேற்பு ஒன்று இருக்குது. ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணுங்கள். நாங்கள் ஒவ்வொரு ஏபிசிக்கும் போய் நீங்கள் எங்களை கேட்டீங்கன்னு சொன்னால் அவையில் எங்களை நம்பரை தெரிவிக்கிறோம். நீங்கள் அதன் மூலமாக எங்களை கண்டெக்ட் பண்ணி
அவையிலோட மீனாக்கடணும் அடிக்க போதும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலவை இதுக்குள்ள வந்து சேர்க்கிற கலவை எந்த அளவு வந்து சேர்க்கணும் சாதாரணமாக இப்போ நாங்கள் ஹேண்ட் பம்பில் பயன்படுத்துகிற அளவா இல்லாட்டி இதுக்கான வித்தியாசமாக இருக்குதா? இல்லை இது வந்து ஹேண்ட் பம்பில் பயன்படுத்திட்டா இதுவா லிட்டர் லிட்டருக்குரிய அளவு தான் இப்போ 40 மில்லியன் சொன்னால் கலப்பம் இது அப்படி இல்லை. இது வந்து ஒட்டுக்கா ஸ்டார்ட் பண்ணி விட்டோம் 10 ஏக்கர் அதாவது ஒரு ஹெக்டேருக்கு அடிக்கும். ஸோ இது வந்து நாங்கள் ஒரு கலவை 10 லிட்டர் கலவை வந்து 1.5 ஏக்கருக்கு கொண்டு போகும். ஸோ நாங்கள் இதுக்கு வந்து 1.5 ஏக்கருக்குரிய மருந்தை தான் கலப்போம். நாங்கள் ஒரு டேங்குக்குரிய மாதிரி கலக்க மாட்டோம். 1.5 ஏக்கருக்குரிய மருந்தை கலந்தால் அதை ஆட்டோமேட்டிக்காக அடிச்சுட்டு அடுத்த திருப்பி ரிட்டர்ன் டு ஹோம் வந்து ஆட்டோமேட்டிக்காக திரும்ப மருந்தை ஃபில் பண்ணி கொண்டு திரும்பி போய் அதே இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ 1.5 ஏக்கருக்குரியதை தான் திரும்ப நாங்கள் கலந்து கொள்ளும். அப்போ அந்த அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் டேங்குலேயும் வந்து நிரப்புவோம். ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்கள் வந்து மற்ற கைப்பமாலை அடிக்க வந்து 600 மில்லி மருந்து விடுறீங்களான்னு சொன்னால் அதே 600 மில்லி மருந்தை வந்து இதில் வந்து 8 லிட்டர் தண்ணிக்கு கலந்து போட்டு அந்த 8 லிட்டர் தண்ணிக்கு 600 மில்லி மருந்தையும் சேர்த்து ஒரு ஏக்கர் காணிக்கு அடித்தோம்னு சொன்னால் கலவை வந்து சரியாக இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த டேங்கில் கலவை முறை அப்படிதான் கலவை முறை. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக இல்லை ஆட்டோமேட்டிக்காக வந்து அதாவது ஆல்ரெடி வந்து இதை நாங்கள் ப்ரோக்ராம் செய்து வச்ச மாதிரி இவ்வளவு நேரத்துல வந்து அதாவது ஒரு ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 நிமிஷம் படி வந்து இது அடிக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரோன் தொடர்ந்தும் வந்து இயங்கி கொண்டு போகும் அந்த குறிப்பிட்ட அதாவது அந்த ப்ரோக்ராம் செய்யப்பட்ட விதத்துல வந்து இது அப்படியே இந்த பூஜி நாசினியை வந்து வீசி கொண்டு போறத பாக்கலாம். இடையில ஏதாவது தடங்கள் வந்தா கூட அதை விலத்தி அதாவது அதுல இருந்து தடை நீங்கி அங்கிருந்து திருப்பி அதே பாதையை வந்து பின்தொடர்ந்து செல்றதையும் வந்து பார்க்கக்கூடியமா இருக்கும். இப்ப நாங்க வந்து முதல் மருந்து அடிச்சுட்டு தானே இருக்கோம். இப்ப வந்து இதுல நாங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னு சொன்னா முதல் எங்க விட்டோமோ அந்த இடத்துல போய் ஸ்டார்ட் ஆகும். நாங்க அடிச்சு முடிச்சுட்டு மருந்து வந்து முடிக்கல வந்து வயல் எல்லாத்தையும் மருந்து பம்பளால் அடிக்க வந்து எங்களுக்கு சாலைகள் எல்லாம் தெரியாம சாலைகள் விடுபட்டு இருக்கு. அந்த பிரச்சனை ஒன்றுமே எல்லாம் கம்ப்யூட்டர் சிஸ்டம் தானே இதுல முழு சாலும் அப்படியே அளவு திட்டங்கள் போலும். அப்ப சாலைகள் ஒன்றுமே மாறுபடாது, நேரம் குறைவு. மற்ற மருந்துகள் அடிக்க வந்து கைப்பம்பால் அடிக்க ஆக்களுக்கு வந்து மருந்துகளால் வந்து நாரி வருத்தம் மற்ற சுவாசமான பிரச்சனைகள் எல்லாம் பெறும். இதால் வந்து அடிக்க அந்த பிரச்சனை ஒன்று இருக்கா. நாங்கள் இங்கே நிற்கிறோம், ட்ரோன் அங்கே எங்கே ஒன்று அடிக்க போகுது. அப்போ இந்த சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவுமே வராது, வேலை இலகுவாக்குறதுக்கு சரியான ஈஸி. இப்போ நாங்கள் ஆல்ரெடி செஞ்சு வச்ச அந்த அளவுக்கு வந்து அதை அடித்து முடிச்சுட்டு எல்லாம் முடியும். அதுவே வந்து இப்போ வந்து எந்த காணிக்கு அடிக்க போகிறோம்னா அதுக்கு முதலே வந்து மேப்பிங் ஒன்று போடுவோம். என்ன மாதிரி எவ்வளோ காணி இருக்குது, எந்தெந்த பாதையில் போய் வரணும், மேப்பிங் எல்லாம் போட்டு ஒப்பிக்கல் எல்லாம் பார்க் பண்ணி விட்டோம்டா. அதுக்கப்புறம் அதை ஆட்டோமேட்டிக்காக போய் தண்டப்பாட்டில் அடிச்சுட்டு மருந்து முடிஞ்சிருந்தாலும் ரிட்டர்ன் டு ஹோம் வரும், சார்ஜ் இல்லைனாலும் ரிட்டர்ன் டு ஹோம் வரும், சில உள்ள சிக்னல் எதுவும் லோஸ்ட் இருந்தாலும் ரிட்டர்ன் டு ஹோம் வரும். அப்போ வந்து ரிட்டர்ன் டு ஹோம் கொடுக்குற இடம் வந்து சேஃப்டியாக இருந்துச்சுன்றா எங்களே காணும், வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்படி எங்களை நோக்கி வார அந்த ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா தடை நின்றா அப்படியே வந்து தானாகவே வந்து விலகிறத பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் கண்ட்ரோலர். ஸோ கண்ட்ரோலர்னு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மீட்டர்னு சொல்றது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் வந்து பயண பாதையை வந்து சுட்டி காட்டி கொண்டே இருக்கிறத பார்க்கலாம். இதில் வந்து இந்த ட்ரோன் எந்த பாதையில் போகுது, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயலண்ட மொத்த பரப்பளவு. அப்போ இது வந்து எந்த வகையில் வந்து தெளிக்கணும், இதை ஃபுல்லாக அப்படி தெளித்து முடிக்கும்ன்றதுக்கான மொத்த இதுவும் வந்து இதில் காடிக்கொண்டிருக்கிறத பார்க்கலாம். இப்போ ட்ரோன் பயணிக்கிறதும் அதே மாதிரி எப்படி இந்த அதாவது முழு பரப்புலையும் இப்போ இதில் எந்த மூளை இடுக்குகளும் இல்லாத அளவுக்கு அதாவது எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி வந்து இந்த கிரிமினாசினி வந்து தெளிக்கப்படுறதையும் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
இதுக்கு வந்து அந்த டேங்குக்குள்ள, அதாவது அது இந்த தொட்டிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மருந்து முடிஞ்சதும் என்ன நடக்குமென்றால், நாங்க எங்க இருந்து ஃபில் பண்றோமோ, இது எல்லாமே ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் மூலம் நடக்குது. அப்ப எங்க ஃபில் பண்ணோமோ அதே இடத்துக்கு வந்து உயர்ந்து பறந்து திருப்பி அதே இடத்துல வந்து லேண்ட் ஆறுது இறங்குறத வந்து பார்க்கலாம். முற்று முழுதான அதாவது தானியக்க தொழில்நுட்பம் தான் சொல்ல வேணும். இதுல மனித வேலை பழு மிக குறைவு. இது வந்து செய்தாருன்னு பாருங்கன்னா எங்களோட கவர்மெண்டால், அதாவது எங்களோட அரசாங்கத்தாலேயே வந்து இது ஒவ்வொரு இடத்துலையும், அதாவது எங்களோட இலங்கை பொறுத்தவரையில அக்ரிகல்ச்சர் சென்டர்ஸ் இருக்குது, அதாவது விவசாய கமல்நல சேவைகள் நிலையம்னு சொல்லி ஊருக்கூறு வந்து இருக்கும் அந்த கமல்நல சேவைகள் திணைக்களத்தின் ஊடாக வந்து அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா விவசாய திணைக்களம், அவங்க அவங்களோட இந்த வேண்டுகோளுக்கு கீழே தான் வந்து இது வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கலாம். இப்ப வந்து இந்த ட்ரோன் ஓட்டமிக்கா வந்து இறங்குறதையும் வந்து பார்க்கலாம். இப்ப வந்து திருப்பி அந்த மருந்தை வந்து நாங்க ஃபில் பண்ணி போட்டு பிறகு வந்து பார்த்தாங்கன்னா பறக்க விட போறாங்க. இந்த மருந்து ஃபில் பண்ண பிறகு அந்த கலவை வந்து கிருமிநாசினி கலவை வந்து சேர்த்த பிறகு திருப்பி வந்து அந்த ட்ரோனை வந்து பறக்க விடுவாங்க. இப்ப வந்து இதுல வந்து பிட்டுன்னு சொல்லி இந்த மருந்தான வயல் அடிச்சு வந்துருக்கலாம். இது வந்து இவையில் ஒரு டேங்க் 20 லிட்டர் டேங்க்கு 100 மில்லி கலப்பினம். ஸோ நாங்கள் இது வந்து 10 லிட்டர் டேங்க் ஒன்றகால் ஏக்கர் கிடைக்க போகுது. ஸோ நாங்கள் கலப்பு இதில் வந்து 375 மில்லி விட்டு ஒன்றகால் ஏக்கருக்கு ஒரு செலவாடிக்க உரிமையாக இருக்குது. இதுதான் இப்போ வயல் அடிக்கிறேன். இது வந்து இப்போ கிளிநொச்சி டிஸ்ட்ரிக்டில் 4 இடத்துலாம் வந்திருக்கு. ஒன்று புளியம்போக்கன, ராமநாதபுரம், கிளிநொச்சி, பரந்தன், இந்த 4 இடத்துலேருந்து ரோன் சிஸ்டம் வந்திருக்கு. நீங்க அப்படி வயல் காணியலுக்கு அடிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க எங்களோட 4 இடத்துல உள்ள ஏபிசி, அதாவது கமல்நல அபிவிருத்தி திணைக்களத்துக்கு போய் இல்லை ரோன் பைலட்னு சொன்னா எங்க ரூம் காட்டினோம் அந்த இடத்துல அம்புக்குறி இருக்கும் அவடத்தடிக்கு வந்து நீங்க புக் பண்ணலாம். நாங்க வந்து மேப்பிங் அடிச்சு போட்டு எங்களுக்கு ஹெக்டேருக்கு 2420 ரூபா முடியுது. ஸோ நாங்க கல்குலேட் பண்ணி பார்த்தா ஏக்கருக்கு அப்படியும் 970 ரூபா வரும். ஸோ அப்படி நீங்க நாங்க வந்து மேப்பிங் அடிச்சு போட்டு உங்களுக்கு வந்து நாங்க அடுத்த நாள்ல உங்களோட டேட்டை பொறுத்து நாங்க காலமே பின்னரும் வந்து அடிச்சு விடுவோம். ஓகே, அது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வந்து டிரான்ஸ்போர்ட் நீங்க தான் பார்க்க வேண்டியது, சொன்னா எங்களால எடுத்துக்க அந்த வரி எல்லாம் கூட வரும். டிரான்ஸ்போர்ட்ல நீங்க பக்கத்துல உள்ள காணிகள தொடர்ந்து ரேடியா எல்லாம் கதைச்சு போட்டு எடுத்துட்டு எடுத்தீங்கன்னு சொன்னா நாங்க அப்படியே வந்து அடிச்சு விடுறது வசதியாக இருக்கும், உங்களுக்கும் ஓகேயா இருக்கும். டிரான்ஸ்போர்ட் செலவு ஃபர்ஸ்ட் சைட் முடிஞ்சது, அப்ப ரிட்டர்ன் ஹோம் வந்தோம் இருக்குது, அதை வந்து பார்க்கலாம். நீங்க இப்ப இது வந்து நீங்க என்னென்னதுக்கு அடிக்கணும்னு சொன்னா நெல் மட்டுமண்டு இல்லாம பல பயிர்கள், அதே மாதிரி பயறு, கவுப்பி, சோளம், இவ்வாறு எல்லாப்பட்ட பயிருக்கும் இந்த மருந்து அடிக்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து லிக்விட் பெஸ்டிசைட் மட்டும்தான், நாங்கள் வந்து ஒரு ஃபர்டிலைசரோ இல்லை வந்து ஒரு திரவ பசலை மட்டும்தான் பிரயோகிக்க முடியும், மற்றபடி ஒன்றும் பிரயோகிக்க முடியாது. இது ஃபர்ஸ்ட் டைம் வந்தபடிய நாங்கள் செய்து வந்துருக்கோம். விவசாயத்தில் வந்து ஒரு புரட்சி ஏற்படுத்தணுன்றதுக்காக இப்போ நாங்கள் வந்து செய்கிறோம். மருந்து அடிக்கிற வேலை ஆக்களை தேடி தெரியணும், அந்த பிரச்சனை இல்லாமல் இன்றைக்கு வந்து நாங்கள் நவீன முறையில் ரோன் மூலம் அடிக்க வலிக்கிறோம். இப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் இப்போ கிருமிநாசினி மட்டும்தான் அடிக்க வலிக்கிறோம். இது எவ்வளோத்துக்கு சக்ஸஸ் ஆகுதுன்னு பார்த்து அடுத்தடுத்த கட்டத்தில் ஃபர்டிலைசர்களுக்கு தெளிக்கிறதுக்கும் நெல் விதைக்கிறது போன்றவர்களுக்கும் வந்து நாங்கள் வந்து ட்ரோன்களை வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு இருக்கிறோம். அடுத்த கட்டமே ஓகே. இது வந்து ரிட்டர்ன் டு ஹோம்ல இருந்து பேர்ந்தது மருந்தை ஃபில் பண்ணி போட்டு இப்போ அதே இடம் நாங்கள் மருந்து இப்போ அந்த இடத்துல இருந்து விட்ட இடத்துல இருந்து திருப்பி பழைய அப்படி ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. அப்படி நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு விளங்க பண்ணிக்கிறேன்னா, இது இப்போ 1.5 மீட்டர் உயரத்துல வந்து அடிச்சு கொண்டு இருக்குது, 4 நொசலாலையும் அடிச்சு கொண்டு இருக்குது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா 4 பம்பிகள் துவார பம்பிகள் வந்து இருக்குது. ஒரு நாளைக்கு இப்போ எங்களுக்கு ஒரு இதுக்கு வந்து ஒரு ட்ரோனுக்கு வந்து 8 பட்ஜெட் வந்துருக்கிறாங்க. நாங்கள் ஒரு 25 ஏக்கருக்கு அடிக்கக்கூடிய ஒரு நாளைக்கு. இப்போ நாங்கள் இதை வந்து வயலுக்கு நடந்து கொண்டு போய்க்கோங்க, கால் தடையால கால் படுற இடங்கள் வந்து பயிர் ஆமாத்தும் சேதம் பெறும். இது வந்து சேதம் ஒன்றும் பெறாதானே, ஓ அப்போ உங்களுக்கு ஓகே இருக்கும். மற்றது வந்து மேலால தானே அடிக்கிறோம், பறந்து அடிக்க வந்து பயிர் இது வந்து இப்ப நோங்களை வயலில் முளைக்கல, முளைச்சா அப்புறம் அடிச்ச வேண்டாம் அவங்களை பார்க்க தெரியும். அந்த பயிர் எல்லாம் நல்லா ஆடி கொடுப்போம், அப்புறம் நல்ல வட்டுக்குள்ள போய் பயிர் கிடைக்கும். அது நேரம் அப்படியே குருத்துக்க போய் தான் இருக்கும் சைட்டுகளுக்கு. நாங்க எங்களை இதா பெறாது, நாங்க மனித வளவை பயன்படுத்தி அடிக்க வந்து இப்ப சாலுகள் விட்டு இடவழிகள் விட்டா தெரியாது. இது வந்து எங்களோட டிரான்ஸ்மீட்டர்ல வந்து அதுக்குரிய அளவுகளை காட்டி வேற லைட் வந்து காட்டும், எங்களுக்கு தெரியும். அது இப்போ நிறைய பேர் வந்து கேட்குற கேள்விகள் வந்து இதுதான். ஆனால் நாங்கள் இப்போ மெப்பை போட்டோம் வந்தா மெப் வந்து மஞ்சள் கோட்டில் விழும், இப்போ எதால போய் வர போகுது மஞ்சள் கோட்டில் விழும். அடிக்க அடிக்க வந்து அந்த மஞ்சள் கோடு வந்து வெள்ளை கோடாயும், அடிக்காத இடங்கள் வந்து மஞ்சள் கோடாயும் அப்படியே இருந்தோம் இருக்கும். அடிச்ச இடங்கள் அவ்வளவும் வெள்ளை கோட்டில் விழுந்தோம் இருக்கும். எவ்வளோ இடம் அடிச்சிட்டோம்,
எவ்வளவு பர்ட்லஸ் எவ்வளவு கிருமிநாசினி வந்து தெளிச்சிருக்கு எல்லாமே இதுல வந்து ரிமோட்ல வந்து குடுத்து அதே மாதிரி அடிச்ச இடத்துல இருந்து திருப்பி திருப்பி ஃபில் பண்ணிட்டு திருப்பி ஃபில் பண்ணி அதே இடத்துல திருப்பி போகும். எந்த இடத்துல கிருமிநாசினி முடியுதோ அந்த இடத்துல இருந்து திருப்பி எங்க ஏத்தனமோ அந்த இடத்துல வந்துடுறாங்க. அதுல இறங்கிட்டு நாங்க பர்டிலைசரை விட்டுட்டு திருப்பி ஸ்டார்ட்ட கொடுக்க விட்டு எங்க விட்டுட்டு வந்துட்டு அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா போயிறாங்க. அப்ப வந்து அந்த இடங்கள் சாலைகள் மாறுபடும் அப்படி ஒரு பயமே இல்லை. இந்த விவசாயிக்கு ஒரு டவுட் இருக்கு என்னன்னா, நாங்கள் 2.5 ஏக்கரை 2 டேங்கில் அடிக்க இந்த வலிக்கிறோம். அப்போ டேங்கின்ற அளவு உறையுது, மறந்து உரை அப்படி என்று இல்லை, ஒரே மறந்து இந்த கலவை ஒரே தான். இது இந்த இதில் தூக்குற இது நல்லா இதாக இதை மெல்லிசா தானே தூவ போகுது, இப்போ படுற வீதம் கூடும். ஆனால் மருந்து ஒரே சரியில்ல, நாவே கையால் அடிக்கவே படுற அளவை விட கூடத்தான் இது படப்போகுது. நாவேக்கே இல்லை டேங்கின்ற எண்ணிக்கை கூ அது கூட இது குறைய வேண்டும்னா இந்த ஒரு நீர் நல்ல ஐதா தம்புல போறதும் அதே மாதிரி படுற இடம் வந்து கூட வந்து கூட சரி அக்யூரசி இது சரியான கூட அதோட ஒப்புடைய சரியான கூட கிட்டத்தட்ட கலவை ரெண்டும் ஒன்றுதான் படுகிற வீதம் வந்து இதுல கூட இதுல வந்து கலவை இந்த செறிவை நாங்க கூட்டுவோம். இப்ப அவையில வந்து 16 லிட்டர் டேங்கு 30 மில்லி தான் முடியும். நாங்க 10 லிட்டர் டேங்குக்கு இப்ப நாங்க இருக்க 375 மில்லி விட்டு அடிக்கிறோம். சோ இந்த செறிவு கூட எங்களுக்கு ஓகே இருக்கும். போற வேகமும் கூட போற வேகத்துக்கு ஏற்ற மாதிரி மருந்து போய் கொண்டுறோம். எந்த அளவு செறிவா போடுறோம் செறிவா வந்து போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து அதுவும் அடிச்சு தருது. இந்த ரோட்ல வந்து இது வந்து இப்ப நாங்க அடிக்கிறது வந்து MG1S 10 லிட்டர் டேங்க். அதுல வந்து 20 லிட்டர் 30 லிட்டர் 40 லிட்டர் எல்லாமே இருக்கு. இப்ப 10 லிட்டர்ல வந்து விவசாயிகள் வந்து எந்த அளவுக்கு அடிக்கிறோமோ இவ்வளவு சக்சஸ் ஆகும்னு பார்த்து 10 லிட்டர்ல ஓரளவுக்கு ஆக்கள் வந்துட்டீங்கன்னா மட்டும் அடுத்த கட்டமா வந்து நாங்க இந்த வருஷம் கடைசியில வந்து 20 லிட்டர் டேங்க் உள்ள ரோனை கொண்டு வந்து இங்க வச்சு செய்ய வலிக்கிறோம். இந்த ரோனல்ல வந்து விவசாயிகள் வந்து எவ்வளவுக்கு சக்சஸா அடிச்சு கொண்டு வச்சிட்டோமோ பார்த்துதான் அடுத்த கட்டத்துக்கு நாங்க நகரதா பிளான் பண்ணிருக்கிறோம். விவசாயிகளுக்கு வந்து சரியாதான அடிக்கணும். இனி வந்து நீங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. உங்களோட ஏபிசி எல்லாம் போய் நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா உங்களோட ஏபிசில வந்து ரோன் பைலட் என்ற ஒரு ஆள் இருப்பார். இல்லாட்டி உங்களோட ஏபிசி டிஓட்ட போய் கேட்டீங்கன்னா அவர் தொடர்பு படுத்தி விடுவார் எங்களோட இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி நீங்க வந்து எங்களை கண்டக்ட் பண்ணலாம். ஏபிசிஎல்ல போய் உங்களோட இதுகளை கழிச்சு எந்த எத்தனை ஏக்கர் காணி இருக்கு, ஓரளவு 5 ஏக்கர் 10 ஏக்கர் எத்தனை ஏக்கர் இருந்தாலும் நாங்கள் வந்து இப்போ 50 ஏக்கர் காணி என்று சொன்னாலும் நாங்கள் ஒரு நாளில் வந்து அடிச்சு முடிக்கிற அளவுக்கு நாங்கள் வந்து செட்டப்பா வந்து வந்து அடிச்சு முடிச்சுட்டு போவோம். 50 ஏக்கர் காணியும் ஒரு நாளில் அடிச்சு முடிப்போம். ஸோ எல்லா வகையான கிருமி நாசினியும் வந்து அடிக்கலாம். திரவமான அது ரசாயனம் இது இல்லை, மற்ற திரவ இதில் இது மிருகு தானே எங்களோட பாரம்பரியம். அதுதான் திரவமா இருந்தா வடிகட்டிட்டு அதை பாவிக்கும். பாரம்பரிய இதுக்கும் வந்து பயன்படுத்தும். அதே மாதிரி வடமாநிலத்துல இப்ப வடமாநிலத்தை பொறுத்தவரை குறிப்பிட்ட மாவட்டங்கள் வந்து இருக்குது. அதுல இப்ப எல்லா மாவட்டத்துக்கும் வந்து இது சாத்தியப்படுமா? நாங்க வந்து இப்ப கிள்ளச்சி மாவட்டத்துல மட்டும்தான் நாங்க அடிப்போம். எல்லா மாவட்டத்துக்கும் அந்தந்த மாவட்டத்துக்கு தனித்தனி ஆக்களை விட்டுருக்கு. இப்போ கிள்ளச்சியில்தான் இது வந்து ஐடென்டி காட்டுறதுக்காக கிள்ளச்சி மாவட்டத்தில் மட்டும்தான் நாங்க யூஸ் பண்ணலாம். வெளி மாவட்டத்தை கொண்டு போயிடாது. இப்போ மற்ற அந்தந்த மாவட்டத்தில் இறக்கணும் சொன்னா அந்தந்த மாவட்டத்தில் உள்ள ஆக்கள் தான் அடிக்கலாம். கிள்ளச்சி மாவட்டத்தில் தேவையான எங்களுடைய சிங்க தொடர்பு போன்ற மாதிரி நீங்க யாழ்ப்பாணம் மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம் மன்னார் அந்தந்த ஏபிசியில உள்ள டிஓ மார்க்கிட்ட போய் கேட்டீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு தெரியும் டீட்டெயில்ஸ்கள். அதையோட கண்டக்ட் பண்ணலாம். அப்படி மேலதிக தகவல் தேவையா எங்களை கால் பண்ணலாம். அது பிரச்சனை இல்லை, நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி செய்வோம். தொடர்பு இலக்கம் சொல்ல முடியுமா? தொடர்பு இலக்கம் வந்து 77-24-12-647 நேம் நிருபன் பிறந்த. என்னுடைய பேர் வந்து சுஜீதனன். 77-72-86-444 என்னுடைய ஏபிசி வந்து ராமநாதபுரம் வட்டாச்சி ஏரியா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தரமும் வந்து அந்த டேங்க் வந்து முடியும் போது அதாவது அந்த கொள்ளளவு தொட்டி வந்து முடியும் போது தானியக்க முறையிலே வந்து எங்கே இருந்தது ஆரம்பிக்கப்படுதோ இந்த இடத்துல வந்து இந்த ட்ரோன் வந்து ஆரம்பிக்கப்படுதோ அதிலிருந்து வந்து திருப்பி வந்து அதை வந்து மீள் நிரப்பிட்டு வந்து போகிறத பார்க்கலாம். ரீஃபில் பண்ணிட்டு போகிறத வந்து பார்க்கலாம். ட்ரோன் கேமரா வந்து பார்த்துருக்கோம். இப்போதான் முதல் தரம் வந்து ட்ரோன்ல எங்கட பிரதேசங்களில் வந்து இந்த கிருமிநாசினி தூவல் தூவலுக்கான ட்ரோன் வந்து பார்க்குறோம். இலங்கையிலேயே ஃபுல்லாக
தான் ஃபர்ஸ்ட் டைம், ஃபர்ஸ்ட் டைம். அதாவது வயல் எழுக்க அடிக்கிறது அப்படிதானே? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமா ஆமா, விவசாய ரோன். இவ்வளவு நாளும் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து ரோட்ல வந்து கேமராவில வந்து வீடியோக்கள் அப்படி எல்லாம் எடுத்து கொண்டு வந்தவங்க விவசாயத்துக்கு வந்து பயன்படுத்துறோம்னு சொன்னா இதுதான் வந்து முதல் தடவையா ஸ்ரீலங்கால வந்து விவசாய ரோன்கள் வந்து அறிமுகப்படுத்திருக்கோம். போன மாசம் மூன்றாம் மாசம் வந்து எங்களுக்கு வந்து 110 ரோன் வந்து தந்தவங்க விவசாய அமைச்சுக்கால 110 ரோன் கிடைச்சது. அதுல வந்து பயிற்சி காக்கள் எடுத்து 96 பேர் வந்து ஜோன் குத்தலாவ கேம்பஸ்ல வந்து போன மாசம் 4ஆம் மாசம் 7ஆம் தேதி வந்து பட்டமளிப்பு விழா நடந்த எங்களுக்கு ஜோன் குத்தலா பல்கலைக்கழகம் பாதுகாப்பு பல்கலைக்கழகம் அம்பாத்தோட்டையில இருக்கு, அங்க வந்து பட்டமளிப்பு விழா நடந்து அதுக்கப்புறம் 4ஆம் மாசம் 18ஆம் தேதி தான் எங்களுக்கு வந்து ஒவ்வொரு எங்களுக்குரிய ஏபிசி கம்யூனல் அபிவிருத்தி திணைக்களத்துல வந்து எங்களை 4ஆம் மாசம் 18ஆம் தேதி வந்து வேலைக்கு விட்டவங்க. அங்க இருந்து இன்றைக்கு தான் முதல் முதலா கிளிநொச்சியில வந்து இவ்வளவு காலத்துக்கு முதல் முதலா ரோன்ல வந்து விவசாயத்துக்காக அது இன்றைக்கு நெற்பயிருக்காக வந்து கிருமி நாசினி செலுத்தி கொண்டிருக்கிறோம். உங்களோட தமிழ் ட்ரோன் பைலட்ஸ் வாழ்த்துக்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது மற்ற பிரதேசங்கள் வட மாகாணம் தவிர்ந்த எங்களோட தாயக பிரதேசங்களில் வந்து நடக்குதா இருக்குதா? இது வந்து தாயக பிரதேசம் மண்டல இலங்கை பூரா வந்து 25 மாவட்டத்துலேயும் வந்து இந்த ரோன் சிஸ்டம் வந்திருக்கு. மொத்தமாக வந்து 96 பேரில் வந்து 17 பேர் வந்து தமிழ் மாணவர்கள் வந்து பாஸ் அவுட் பண்ணியிருக்கிறோம். இங்கே கிளிநொச்சி, மன்னர், வவுனியா, ரிங்கோமல்லி, மட்டக்களப்பு, அம்பாறை, முள்ளுடவுமே வந்து இந்த ரோன்ல வந்து மருந்தடிக்கல வந்து நீங்க மேற்கொள்ளலாம். உங்களோட கம்யூனல் அபிவிருத்தி திணைக்களத்தை வந்து நீங்க போய் கேட்டீங்கன்னா கண்டக்ட் பண்ணி விடுவோம். அப்போ இது இலங்கை முழுதுமே வந்து இந்த ட்ரோன் இந்த பயிற்சிக்கான இந்த ட்ரோன் சிஸ்டம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இலங்கை முழுது இப்போ நெல்லு கண்டையில் இப்போ மலைய பிரதேசத்துல பாத்தீங்கன்னா வந்து தேயிலை தோட்டங்களுக்கு எல்லாம் வந்து இந்த ரோன்ல வந்து அடிக்கிறது நல்ல ஈஸியா இருக்குது. தேயிலை தோட்டங்கள்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அட்டை பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்போ வந்து இந்த ரோன்ல வந்து பறந்து அடிக்க வந்து வேலையாக்களுக்கு வந்து நல்ல ஈஸியான வேலை இது ரோன். அதால வந்து மனித வலு சரியான குறைவு, நோய் வாய்ப்புகளும் சரியான குறைவு, அதால ரோன் சிஸ்டம் வந்து நல்ல மட்டும் நாங்கள் பாக்குறோம். அடுத்தது இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்றால் இது குறைந்தது எவ்வளவுக்கு பரப்பளவுக்கு வந்து நீங்க அதை நாங்க அதை எடுக்கலாம்? இப்போ குறைந்த பரப்பளவுல வச்சிருப்பாங்க ஏக்கருக்கு, ஏக்கர்ல வந்து ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அப்படியே எடுக்கலாமா இல்லாட்டி அப்படி வச்சிருக்கவங்க? இப்போ காலேக்கர் அப்படியும் அடிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. காலேக்கர் காணிகளுக்கு வந்து அடிக்கலாம், ஆனால் அதுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து செலவு கொஞ்சம் கூட மாதிரி. காலேக்கர் காணிக்கு நாங்கள் மினக்கட்ட ரோனை ஏற்றி கொண்டு போய் மேப்பிங் போட்டு செய்யறதெல்லாம் ரோனுக்கு வந்து செலவு கூட. ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் காணி இருந்தால் இப்போ ஏபிசி பக்கத்தில் உள்ள காணிகள் கிடைக்கும், தூரண்டா 5 ஏக்கர், 10 ஏக்கர், 50 ஏக்கர் எவ்வளவு காணி இருந்தாலும் அடிப்போம். இப்போ காலேக்கர் காணிக்கும் அடிக்கலாதான் இல்லை, அதுக்கு வந்து நேரம் தான் வந்து கொஞ்சம் வீணாக வந்து போகிற செலவு. அடிக்கிறதுக்கு 2 நிமிஷம் காணும் காலேக்கர் காணி அடிக்கணும்னு சொன்னால் வந்து போறது எங்களுக்கு ஒரு மணி தேலம் பிடிக்கும். ஒரு விவசாயிய பொறுத்தவரையில நிறைய பேர் அவங்களுக்கான செலவும் கொஞ்சம் கூட, அப்ப நிறைய பேர் சேர்ந்து எடுக்கல வந்து அது செலவு குறைக்கும். இப்ப கிளிநொச்சியை பொறுத்த மட்டும் வந்து 50 ஏக்கர், 100 ஏக்கர் எல்லாம் விவசாயிகள் செய்யலாம். அதுக்கு இப்ப செய்யறா ஒரு நாளைக்கு 10 ஏக்கர் காணி மருந்து அடிக்கணும்னு சொன்னா, மோட்டர் ஸ்ப்ரேயால அடிக்கணும்னு சொன்னா, நோம்பலா வந்து விடிய 7 மணிக்கு அடிக்க வலிக்கிட்டோம்னு சொன்னா இடவை 5 மணி 6 மணியா அடிச்சு முடிய. இதே வந்து விடிய 7 மணிக்கு நாங்க அடிச்சோம்னு சொன்னா 10 ஏக்கர் காணியை வந்து 10 மணிக்கு மேல அடிச்சது குறைஞ்சது 2 மணித்தேரம் காணும் எங்களுக்கு ரெண்டும். அப்ப 7 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், 9 மணிக்கு அடிச்சுட்டு போயிடும். அதால வந்து நேரம் மிச்சம். அதால இப்ப 50 ஏக்கர் காணி விளைக்கிற விவசாயிகள் எல்லாம் வந்து ஒரே நாள்ல வந்து தண்டி 50 ஏக்கருக்கும் அடிச்சுட்டு போயிடலாம். இல்லைன்னு சொன்னா மோட்டர் ஸ்ப்ரேயால அடிக்கிறேன்னு சொன்னா 5 நாள் 6 நாள் கிடந்த இழுபட்டு சாப்பாடு அங்க ஏஜென்ட் எல்லாம் ஓடி தெரியும். இது அப்படி எல்லாம் செலவுகள் இல்லத்தானே. அதை விட முக்கியமான பிரச்சனை இப்ப அடிச்சு கொண்டு போய்க்கல, ஒரு நாள் மழை வந்தாலும் எல்லாமே அணியாம அடுத்த நாள் அடிக்கலாம். இல்ல இல்ல, மழை இல்ல, நாங்க காத்துட போகும் மழை இல்ல. பழைய முறையில வந்து அடிக்க ஒரு நாள் மழை பெய்தாலும் கொஞ்சம் கஷ்டம். வேலை அடிக்கிறேன்னா கைப்ப மழை அடிக்கணும், 3 மணித்தாலும் முடியும். அதே அந்த மருந்து உள்ள சோறு மட்டும் மழை வெறும் மட்டும் வெயிட் பண்ணி இருக்கணும். அப்படி இல்ல, இது 3 ஏக்கர் ஒரு 8 நிமிஷத்துல அடிச்சிடும். அதே அப்புறம் 1.5 மணித்தேரம் மழை வந்தாலும் உங்களுக்கு ஓகே. ஏன்னா அடி வரைக்குமே இது போறதால இது நோம்பலா வந்து இந்த மருந்து அடிச்சு 1 மணித்தேரம் மழை பெய்யா இருந்தா மருந்து முழுக்க சுவாரிடும். அப்ப ஒரு 10 ஏக்கர் காணி அடிக்கணும்னா 2 மணித்தேரம் அடிச்சிடுவோம். அடுத்த 3 மணித்தேரம் மழை இல்லைன்னு சொன்னா 3 மணித்தேரத்துல அலுவல் முடிஞ்சிடும், ஒரு பிரயோகம் இல்லை. அதுக்கப்புறம் 3 மணித்தேரத்துக்கு மழை பெய்யுதுன்றாலும் எங்களுக்கு பயப்பட தேவையில்லையா, எல்லாம் அடிச்சு முடிஞ்சது மருந்து முழுக்க கிளியர் ஆயிடும். மருந்து 1 மணித்தேரம் வேண்டாம் காணுந்தாங்க சுவாரிட்டு தானே, அப்ப அதுக்கு வந்து பயப்பட தேவையில்லை. காலப்போக நச்சைகைகள்லாம் சொல்லி கொண்டு இல்லை, அடிக்கடி மழை வந்து போய் கொண்டிருக்கோம். அப்ப வந்து நாங்க போவோம், 2 ஏக்கர் அடிப்போம், பிறகு மழை வந்துட்டு நிப்போம். மோட்டர் ஸ்ப்ரே ஆள் அடிக்க இது அப்படி இல்லை. இது வந்து நாங்க பாப்போம் மழை வருமானம், 1 மணி நேரம் டைம் கிடைக்கும், டப்பன் அடிச்சு போட்டு விட்டுருவோம், மருந்து சுவாரிடும்,
வயல்காரருக்கும் விவசாயிகளுக்கும் வந்து நல்ல ஒரு சந்தோஷமா திருப்தியா இருக்கு. திருப்தியா இருக்கு. இப்ப விவசாயிகளுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் சொல்லலாம். நல்ல ஒரு பொக்கிஷம், நல்ல ஒரு வரவேற்பு விவசாயிகள் கொடுத்தோம்னு சொன்னா இதை நாங்க இன்னும் டெவலப் பண்ணி அடுத்தது இது வந்து 10 லிட்டர் கேன் இனி வார T20 சொல்லி இது 20 லிட்டர் கேன் இப்படி நாங்க விவசாயிகளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி பண்ணி இதை வந்து நல்ல ஒரு நிலையை கொண்டு வரது விவசாயி கையில கையில இருக்கு. ஸோ அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணு, சப்போர்ட் பண்ணணும். இப்ப இன்றைக்கு தொடங்குது, இதுக்கு பிறகு மேக்சிமம் எல்லா இடங்களுக்கும் வந்து இது பரவணும், எல்லா இடமும் செய்யணும். இது வந்து நல்ல ஒரு விஷயம். குறிப்பிட்ட நேரத்துல வந்து ஒரு எங்கட உண்மைக்கு நேர செலவு, ஆள் செலவு, பணச்செலவு எல்லாத்தையும் குறைச்சி இது வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ஸ்ரீலங்காவை பொறுத்த மட்டும் வந்து லேபர் மேரை பிடிக்கிறதா சரியான பிரச்சனை. இப்ப நவீன தொழில்நுட்பங்கள் வந்ததால வந்து லேபர் மேரை தேடி அலைய தேவையில்லை, எங்கட பாட்டுல வந்தாச்சு தொழில முடிச்சாச்சு போனாச்சுன்னு இருக்கலாம். லேபரை பிடிக்கிறதா ஸ்ரீலங்காலேயே பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்ப இருக்கிற காலத்துல அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப வந்து விவசாய திணைக்களத்தினூடா வந்து நாங்க போய் உடனே வந்து இதெல்லாம் செய்து முடிச்சிடலாம். இப்ப நாங்க இதை இந்த காணி அடிக்க போறீங்கன்னு சொன்னா முதல் நாள் முதல் நாள் நீங்க எங்களை புக் பண்ணி விட்டீங்கன்னா டேட்டே இருந்தாலும் டைம் எழுந்திரும். சோ அந்த டைமுக்கு நாங்க உங்களை காணிக்கு வந்து டக்குனு அடிச்சுட்டு போவோம், ஈஸியா இருக்கும். நீங்க லேபரை தேடி இலைய தேவைக்கு ஒரு சாப்பாட்டு செலவு விவகாரம் எல்லாம் தெரிய தேவையில்லை தானே. தேவையில்லை தானே ஆட்டோமேட்டிக்கா நாங்களே வந்தோம் காணி அளந்தோம் மேப்பிங்க பண்ணினோம், அடுத்த ரோனுக்கு அதுக்குரிய கொடுத்தோம். ஓகே, அதை அடிச்சுட்டு போயிடும். ஸோ உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, விவசாயிகளும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கும் பாதிப்பு இல்லை, சுமூகமா எல்லாம் முடியக்கூடிய மாதிரி இருக்கு, திருப்தியா இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா உழவு நேரம் நாங்க வந்து மெப் அடிச்சு ஆட்டோமேட்டிக்கா ஏற்றிக்காங்க. இப்ப வந்து மனுவலா இயக்குறோம். இப்ப கரை வழியா வந்து இந்த பத்தியல் எல்லாம் இருக்கு தானே, இப்ப கரை வழியா வந்து ஒழுங்கா கிருமி நாசினி பரவாயில்லன்றதால இப்ப வந்து மனுவலை அடிக்க போறோம். இப்ப வந்து நீங்க பாருங்க மனுவலை எப்படி அடிக்கிறோம், எங்களுக்கு ஏற்ற மாதிரி உயரத்தை வந்து நாங்க செட் பண்ணலாம். நீங்க நினைக்கலாம் உயரமா அடிக்கிறோம் வந்து 1 மீட்டர் 1.5 மீட்டர் 2 மீட்டர் நாங்க நிலச்செலவுக்கு வந்து நிலச்செலவு உயரத்துல வந்து எங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி அடிச்சு கொள்ளலாம். இதுதான் இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வந்து மனுவலை அடிக்கிற முறை. எங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு இது தேவையான இடங்களுக்கு வந்து விடுபட்ட இடங்களுக்கு வந்து இப்படி அடிக்கலாம். மரங்களுக்கு கீழே எல்லாம் ட்ரோன் போய் அடிக்கலாம் தானே. இப்போ அப்படியான இடங்களை பார்த்து இப்போ வந்து மனுவலை அடித்து கொண்டிருக்கிறோம். மேலே கரண்ட் பயர் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அதனால வந்து நாங்கள் இதை வந்து மனுவலை அடித்து கொண்டு போகிறோம். இப்போ வந்து இந்த துண்டு வந்து நாங்கள் மேப்பிங்கில் வந்து சேர்க்கை இல்லை, அங்கால அந்தளவு வயலும் அடித்து முடிச்சிட்டோம். இந்த துண்டுக்கு வந்து மேலே கரண்ட் பயர் இருக்கிறதால வந்து நாங்கள் வந்து மேப்பிங் அடிக்க ஃபர்டிலைசர் முடிஞ்சதுன்னு சொல்லிக்க ரிட்டர்ன் டு ஹோம் எலும்பு எலும்பேக்க வந்து 20 மீட்டர் ரிட்டர்ன் டு ஹோம் கொடுத்து வச்சிருக்கோம் உயரம். ஆனால் மேலே கரண்ட் பயர் இருக்கிறதால மேலே எலும்பேக்க ரோன் வந்து அதுகளில் முட்டுப்பட்டுடும் பண்ணதுக்காக இந்த துண்டை மட்டும் மார்க் பண்ணாமல் விட்டுட்டு அங்கால அடிச்சுனாங்க. இதை வந்து இப்போ மனுவலை அடிச்சு கொண்டுருக்கோம். இப்போ நீங்கள் நேராக பார்க்கலாம் வீடியோ மூலம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 1.5 ஏக்கருக்கும் 1.5 ஏக்கருக்கும் வந்து இந்த அதாவது அந்த டேங்க்ல வந்து ஃபில் பண்ணி கொண்டிருக்கிறதாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட நாங்கள் 10 ஏக்கர் முழு வயல் பரப்பையும் வந்து 1 ஏக்கருக்கு 8 நிமிஷம் படி 10 ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 80 நிமிஷம் இந்த ட்ரோன் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இப்போ அடிச்சு கொண்டிருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த புல்லுக்கான கிருமி நாசினி. ஸோ அது வந்து 8 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து 1 ஏக்கருக்கு வந்து 8 நிமிஷம் படி அடிக்க போகுது. அப்போ இதை 10 ஏக்கர் இந்த முழு பரப்புக்குமே வந்து 80 நிமிஷத்துல வந்து அடிச்சு முடிச்சிடும். ஆனால் ஒரு ஆள் வந்து இறங்கி செய்யக்க வந்து அதில் நிறைய பிரச்சனை இருக்குது. முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா கிருமிநாசினி நாங்கள் சுவாசத்துக்குள்ளே வந்து போகும், அதால் வந்து சில சுவாச பிரச்சனை வந்து வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனைனா நிறைய களைகள் புதுசா வந்து வந்துட்டுது. அப்போ அந்த களைக்கும் பூச்சிக்குமான பூச்சி நாசிகள்ன்ற வீரியமும் வந்து அதிகரிச்சிட்டுது. இப்போ நாங்கள் அதை இன்ஹேல் அதாவது உள்ளெடுக்கும் போது உட்சுவாசத்துக்குள்ள எடுக்கும்போது
அதால வர பிரச்சனைகள் வந்து அதிகம். அப்ப அதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் இந்த வந்து ட்ரோன் முறை. இதால வந்து விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்களா அல்லது தொழிலாளர்கள் வந்து பாதிக்கப்படுவாங்கன்றா, எனக்கு தெரிஞ்சு அவங்கள நோயால பாதிக்கப்பட்டு அதுல அவங்க இழக்கிற பணத்தை விட அல்லது உயிரே போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. அதை விட இது கொஞ்சம் பரவாயில்லதான், இது இந்த அளவு பரவாயில்லன்னு சொல்ல வேணும். இதுவும் வந்து தொழில்நுட்பம் சார்ந்ததுதான், இதுக்கும் வந்து மனித ஆளணித்துவம் வேணும். இப்போ இதுக்கும் வந்து தொழில் வாய்ப்பு கிடைக்குதுன்னு தான் சொல்ல வேணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு பின்னுக்கு வந்து இந்த இருக்கிற இந்த முழு பரப்புக்குமே 10 ஏக்கர் பரப்புக்குமே வந்து இந்த ட்ரோன் வந்து கிருமிநாசினி வந்து தெளிச்சு கொண்டிருக்கிறத பார்க்கலாம். இப்போ இதுதான் வந்து முதல் முறை கிளிநொச்சியில் வந்து நாங்கள் இந்த ட்ரோனை வந்து பறக்க விட்டு, அதாவது இன்றைக்கு வந்து கிருமிநாசினி அதாவது புல்லுக்கான களை கட்டுப்பாட்டுக்கான கிருமிநாசினி வந்து தெளிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக வந்து போகிறதும் எனக்கு இன்னைக்கு வந்து போய்கொண்டிருக்கிறத பார்க்கலாம். ஸோ அப்படியே வந்து நகர்ந்துட்டு ஒரே ஒரு இந்த முழு பரப்பையுமே வந்து இது காவு பண்ணி, அதாவது இது வந்து அப்படியே ஃபுல்லாகவே வந்து இந்த பசலையை வந்து தெளித்து ஒரு இடம் விடாமல் வந்து இது ஏற்கனவே வந்து ப்ரோக்ராம் செய்யப்பட்ட மாதிரி, அதாவது எல்லாம் வந்து இந்த வயல் பரப்பு என்ன மாதிரி எல்லாம் ஜிபிஎஸ் கிட்டத்தட்ட அதே தொழில்நுட்பத்தில் வந்து அதை செய்துட்டு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பறக்க விடுறாங்க. இப்போ பறக்க விடைக்கில் வந்து அந்த முழு பரப்பையும் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி வந்து இந்த கிருமிநாசினி வந்து தெளிக்குது. ஸோ இதால் வந்து முழு களையும் வந்து கட்டுப்படுத்தப்படும். அதே மாதிரி ப்ரெஷர் பண்ணி நல்லா ப்ரெஷர் பண்ணி அதாவது நல்ல அழுத்தத்தோடு வந்து தெளிக்கிறதால இன்னும் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய இடங்களுக்கு வந்து சீராகப்படும். சீராகப்படைகளை வந்து இது முழு களையும் வந்து கிட்டத்தட்ட கட்டுப்படுத்தும். ஸோ இதுதான் வந்து இதில் இருக்க பெரிய நன்மைன்னு சொல்ல வேணும். சொல்லுங்களா, நான் இன்றைக்கு என்ன மாதிரி உங்களோட வயலுக்கு தான் வந்து இந்த கிருமிநாசினி வந்து அடிக்கப்பட்டு கொண்டிருக்குது. ஸோ இது எப்படி இருக்குது உங்களுக்கு, இதான் முதல் முதல் கிளிநொச்சியில் வந்து அடிக்கிறாங்க. அப்போ உங்களோட வயலுக்கு அடிக்க கேட்கல உங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ சாதாரணமாக கைப்பாம்புக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். திருப்தியாக இருக்கா என்ன மாதிரி இருக்குது? இது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எங்கள் இந்த மருந்து அடித்ததில் எங்களுக்கு எனக்கு கொஞ்சம் திருப்தியாக தான் இருக்குது. அந்த நிறைய விவசாயிகள் வந்து இதை பார்வையிட்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆள் கூலி, இப்போ ஆள் வச்சு அடிக்கிறதுக்கும் இதுக்கும் வந்து என்ன மாதிரி நீங்கள் வித்தியாசம் பார்க்குறீங்க? ஓ, இப்போ நாங்கள் ஆட்களை வச்சு இந்த மருந்து அடிப்போம்னா செலவு கொஞ்சம் கூடுதலாக போகும். குறைஞ்சது ஒரு 18,000 ரூபா அப்படி போகும். இது ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே முடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. முதல் ஃபஸ்ட் தடவைன்றதால கொஞ்சம் இது கிருமிநாசினி தெளிக்கிறதால களைகள் எப்படி வருதுன்றதை நாங்கள் பார்த்து தான் இதுக்கு முடிவு செய்யலாம். ஆனால் மறந்து இந்த மருந்து கிருமிநாசினி தெளிக்கிறதுல எனக்கு என்ன பொறுத்தளவு திருப்தியாக இருக்குது. திருப்தியாக இப்போ கை மிஷினால் அடிக்க கேட்கலையும் வந்து நாங்கள் அந்த பம்மை வந்து அடிக்க கேட்கலையும் இதுக்கும் வந்து இது படுற வீதம் வந்து பார்த்துருப்பீங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் நிறைய வித்தியாசம் வந்து கண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கட்டாயம் திருப்தி என்றது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு திருப்தி நிலத்துக்கு பரவலாக படக்கூடிய படுது எங்களை கண் கொண்டு பார்க்க நாங்களே இது மீதமுள்ள விவசாயிகளுக்கும் இதை வந்து நீங்கள் பரிந்துரைப்பீங்களா? ஓ, இதை கூடுதலான வந்து பார்த்த விவசாயிகள் அடுத்தடுத்து அடிக்க இது அந்த தெளிப்பதற்கான இது தொலைபேசி நம்பரை வாங்கி கொண்டு தான் போவேன். சக்சஸ் ஆகும் நினைக்கிறோம். உங்களுக்கும் வந்து இந்த முறை விளைச்சல் வந்து நல்லா இருக்கணும்னு நாங்களும் வாழ்த்திக் கொள்றோம். நன்றி அண்ணா. நன்றி.